பூமி சீதா சீரியல் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க. சித்தார்த் எப்படி இருந்தாலும் பழி வாங்கியே ஆகணும், சித்தார்த் ஏதாவது ஒன்றும் பண்ணி மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து தமனா வந்து ஒரு திட்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு டயக்ராம் வச்சு இதில் கண்டிப்பாக சித்தார்த்தோட பிளான் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி நம்ம எதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமனாவும் ரகுவரணும் எல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த விஷயத்துக்கு பின்னாடி வந்து பொம்மி வந்து சேவ் பண்ணிட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சித்தார்த்தோட இமேஜை முதல்ல காலி பண்ணுவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சித்தார்த்துலேருந்து எல்லோரும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சாவித்திரிக்காங்களாம் வந்து பட்டமாக இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பார்த்தா தமனாவையும் நான் ஃப்ளோவில் வந்து திட்டிட்டேன், அதனால தான் அவள் இந்த மாதிரி பட்டமாகிட்டா கோவப்பட்டுட்டா, இல்லாட்டி அவளுக்கு என்ன ஆயிருக்கும், ஆமாம் பழசெல்லாம் விடுமா, இப்போ நம்ம என்னம்மா பண்ண போகிறோம், சித்தார்த்த ஏதாவது ஒன்று பண்ணணுமா, நம்ம எல்லோரும் வந்து சேர்ந்து திட்டம் போட்டு கரெக்டாக இது வருதா இல்லை பெட்டராக இன்னும் எதுவும் ஐடியா கிடைக்குதான்னு பார்க்கணுமா, எத்தனை வாட்டி இருந்தாம்மா நம்மளும் தோக்க முடியும், இந்த வாட்டி ஜெயிக்கணும், அதுக்கு தான் நான் எல்லா ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு என்ன வரப்போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து சித்தார்த்த வந்து யோசிக்கிறாப்புல ஸ்வீட் ஆர்டர்லாம் வந்து நிறையா வந்து வந்திருக்கு, அது எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது தாத்தா, இன்னொன்று வந்து இன்னும் ரெண்டு மூணு பிரான்ச் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு இடம் வேற பார்த்து வச்சுருக்கேன். அப்படியா சித்தார்த், கூடிய சீக்கிரம் வந்து பொம்மி ஆசைப்படி 100 பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணிடுவோப்பில் இருக்குது. ஆமாம் தாத்தா, நான் கையில் எடுத்துட்டேன்ல, எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏதோ ஒரு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஸ்வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறனால தான் போலீஸ் அதிகாரிங்க வந்து வராங்க. அந்த இடத்துல சித்தார்த்த வந்து பார்க்கலாம்னு வந்திருக்கப்ப என்ன இன்ஸ்பெக்டர் திடீர்னு வந்திருக்கீங்க, சித்தார்த்த வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம், என்ன காரணம், என்ன காரணமாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. காரணமே இல்லாமல் எப்படி வர முடியும், பாருங்கள் சித்தார்த்த வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாரண்ட் இருக்குது, நாங்கள் இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சித்தார்த்த மேலே வந்து 100 வந்து புகார் வந்திருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர், சித்தார்த் ரொம்ப நல்லவனாச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என் பேரனை வந்து விட்டுருங்க, உங்களுக்கு உங்கள் பேரன் ஆனால் எங்களுக்கு எங்களோட கடமை, கடமை பெருசா பேரம் பெருசா, கடமை தான் பெருசு, வாங்க சித்தார்த் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த வந்து வர விட மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பம் ஏய் கூட்டிகிட்டு வாயா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கான்ஸ்டன்ட் வந்து சித்தார்த்த வந்து கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. என் பேரனை ஜீப்பில் ஏற்றாதீங்க ஏற்றாதீங்கிறாங்க. வாசலில் வந்து ஜீப்பில் ஏற்றும்போது தாத்தா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, இது ஏதோ சதியாக தான் இருக்கும், நம்ம இப்போ தானே வந்து 3-4 பிரான்ச் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறோம், நேத்ராவோட திட்டமாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும், நீங்கள் வக்கீலோட வாங்க தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே வண்டியில் வந்து ஏறுறாங்க. அந்த இடத்துல சார் சார் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம ராணி வந்து இவ்வளோ கெஞ்சுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து சாவித்திரி கேங் வந்து ரொம்ப பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அப்பாடா இப்போயாவது ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, ஆமாம் இதை வச்சு என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு சொன்னோன்னா சைலண்ட்டாக வந்து அவங்களோட அடுத்த திட்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியாம்மா, சூப்பர் சூப்பர், இப்போதைக்கு சித்தார்த்தம் வந்து உள்ளே வச்சாச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்தான், அதுக்குள்ளே நம்ம கடையில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் சிறப்பாக வந்து செஞ்சு சித்தார்த்தை வந்து 10 உள்ளே வச்சுட்டா அதுக்கப்புறம் கடையிலேருந்து எல்லாம் நம்ம தானே வச்சு சட்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அவனை அடித்து துரத்தி விட்டுலாம் தான் சாவித்திரி கேங் வந்து கேவலமாக வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் பொம்மி ஆவி சித்திரா குழந்தை இது எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கு, எங்கள் அப்பாவே வந்து உள்ள தள்ளுறீங்களா, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், நீங்கள் தானே தப்பு பண்ணதே, தப்பு பண்ண ஆதாரத்தோடு எடுத்து உங்களை எல்லாரையும் நான் உள்ளே தள்ளுறேன், நீங்களே இந்த வாட்டியும் வசமாக வந்து சிக்கிட்டீங்கிற மாதிரி தான் சித்திரா குழந்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சாவித்திரி கேங்கை பார்த்து சமயம் வந்து மறைக்கிறாங்க. வேற லெவலில் மாசம் ஆனிச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம். ராணி வந்து பேசுகிறாங்க, உடனே வந்து வளர்க்குறீங்கிறப்போது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்குக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சரிம்மா நான் உடனே வரேன், நான் பார்த்துக்கிறேன், ஆனால் என்ன இதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, 100 ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிப்பா பார்த்துக்கலாம், அந்த ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொன்னேன், ஒத்துமொத்த குடும்பமும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ வந்துடுவார் நம்ம லாயருங்கிற மாதிரி தான் ராணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சரிம்மா லாயர் வரப்படி வரட்டும், நம்ம உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு பிரச்சனை வந்து கேட்போம், இன்ஸ்பெக்டர் என் பேரனை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் எந்த காரணத்துக்காக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லவே இல்லை, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இங்கே பாருங்கள், நீங்களே இதை படித்து பாருங்கள், ஆதாரம் இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்யலை. உன்னை தாத்தா வந்து அந்த ஃபைலை வந்து படித்து பார்க்குறாங்க. அஞ்சலி பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த இடத்துல ஏய் விடு அஞ்சலை, என்ன எதுன்னு பார்த்தா தானே நமக்கே வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்து ஃபுல்லாக படித்து பார்க்குறாங்க. என்ன இன்ஸ்பெக்டர் அநியாயமாக இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதெல்லாம் என் பேரெல்லாம் சத்தியமாக வந்து செய்யவே மாட்டான், இது ரொம்ப அநியாயமாக இருக்குது, யார் சொல்லி இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, யார் சொல்லி இது மாதிரிலாம் பண்ணல, ஆதாரம் கிடச்சிருக்கு இது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி கேங் நேத்ரா இவங்கெல்லாம் வந்து சந்தோஷமாக வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க. சித்தார்த் வரத்துக்குள்ளே நேத்ரா ஸ்வீட்டை வந்து நான் வந்து பெட்டராக வந்து கொண்டு வரேன், நீங்கள் வந்து சித்தார்த் ஸ்வீட் கடையை வந்து எதா ஒன்றும் பண்ணுங்க சரிங்களா, சித்தார்த்துக்கிட்டேருந்து ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் நீங்கள் பறிச்சிட்டிங்கனாலே அந்த குடும்பம் வந்து ஆட்டம் காணிடும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாரும் தமிழ்நாட்லேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அக்கா எதா ஒன்று பண்ணுக்கா, இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னா என்ன பண்ணணும், யாரை பார்க்கணுங்கிற மாதிரி ராணி வந்து டேரெக்டாக வந்து சித்ரா கிட்டே கேட்குறாங்க.
நான் சொல்கிறேன் ராணி, இது மாதிரி பண்ணுங்கிற மாதிரி சைலண்ட்டாக வந்து ராணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சித்தராங்கிற குழந்தை சேரிக்கா பண்ணி